இன்றைக்கு ஊழியர்கள் விதைப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது பழைய ஏற்பாட்டு பிரசங்கம். ஆனால் வேதமோ நீங்கள் அறுப்பதை பற்றி பேசுகிறது. இது புதிய ஏற்பாட்டு பிரசங்கம். ஆனால் பைபிள் சொல்லுது, எதை விதைக்கிறானோ அதைத்தான் மனுஷன் அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இயேசு எனக்காய் விதைத்தார், அதைத்தான் நாங்கள் அறுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் தேவன் தம்முடைய வார்த்தையின்படி நம்முடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை தேற்றுவார். போன மாதம் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தை குறித்து நாம் பார்த்தோம். பொதுவாக இந்த வாக்கு தத்துவம் அப்படின்றது வந்து இட்ஸ் எ பில்டிங், ப்ராமிசஸ் ஆர் பில்டிங்னா த கிரேஸ் இஸ் த ஃபவுண்டேஷன். ஆனால் ரொம்ப நான் ரசித்து பண்ணுகிற விஷயங்கள் வந்து கிரேஸை குறித்த டீச்சிங்ஸு. ஆனால் நிறையா வியூவர்ஸ் வந்து பார்க்குறேன்னா ப்ராமிசஸில் அவங்க பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. ரெண்டு நாளில் 10,000 பேருக்கு மேலே குறிப்பாக நம்முடைய விஷயங்களை நம்முடைய பார்வையாளர்கள் அனைவரும் பார்க்கிறார்கள். இன்னும் ஜனங்களிடத்துல வந்து ஃபவுண்டேஷனை குறித்த மனநிலை வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன் நினைக்கிறேன். அதாவது டீச்சிங்ஸை விட, அதாவது கிரேஸ் இஸ் த ஃபவுண்டேஷன், ப்ராமிஸ் செஸ் ஆர் த பில்டிங்ஸ். ஸோ ஃபவுண்டேஷன் சரியாக இருந்தால் தான் பில்டிங்கை நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ப்ராமிஸ் பார்த்தாலும் அந்த ப்ராமிஸை வந்து நீங்கள் சுதந்திரிக்க ஏன் நடக்கலை அப்படின்னோடனே என் வாழ்க்கையில் இருக்க குறைவு, பாவம், ஜபமின்மை, இப்படி பல ஆயுதங்களை வச்சு ஈஸியாக உங்களை தகர்த்துருவான். ஆனால் எப்போ கிறிஸ்துவுக்குள் அப்படி நீங்கள் நிற்கிறீங்களோ அப்போ தான் அந்த ப்ராமிசஸ் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வாக்குத்தத்தம்னு வரும்போது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வந்துடணும். ஏனென்றால் வேதம் சொல்லுது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆம் என்று இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவுக்குள் என்கிற மனநிலை தான் கிருபை. சோ கிறிஸ்துவுக்குள்ள வந்து எல்லாம் ஆமென்னா இருக்கு, அங்க நோவே கிடையாது. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருப்பீங்கன்னா எந்த ப்ராமிஸும் உங்கள்ட்ட வந்து நோன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது உங்களுடைய நல் நடத்தைக்காக கொடுக்கப்படுகிற பரிசு அல்ல, அது கிறிஸ்து முடித்த கிரியைக்காக உங்களுக்கு கிடைக்கிற பலன். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, சோ கிறிஸ்து முடித்ததினால் வருகிற பலனை தான் நாம் இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சோ எந்த வாக்குத்தத்தை பார்த்தாலும் கடைசியில் இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நீ என்ன செய்யணும் என்ற ஏரியாவுக்கே போகக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒன்று செஞ்சனால தான் உங்களுக்கு அவர் கொடுக்குறாரு. கிருபை என்பது நீங்கள் விதைக்காததை அறுப்பது, நீங்கள் தெளிக்காததை சேர்ப்பது. நான் சொல்லவில்லை, இயேசு சொன்னார், நீங்கள் விதைக்காததை அறுக்கும்படி உங்களுக்கு நான் உங்களை நான் அனுப்புகிறேன். விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற பழமொழி உங்களிலே நிறைவேறுகிறது. பாருங்க, விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற பழமொழி உங்களில் நிறைவேறுகிறது. விதைத்தது யார்? இயேசு. அறுப்பது யார்? நாம். இந்த ஒரே பாயிண்ட்ல ஒட்டுமொத்த எதிர் செய்திகள் எல்லாம் அடிபட்டு போயிருது. பாருங்க, இன்றைக்கு ஊழியர்கள் விதைப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது பழைய ஏற்பாட்டு பிரசங்கம். ஆனால் வேதமோ நீங்கள் அறுப்பதை பற்றி பேசுகிறது. இது புதிய ஏற்பாட்டு பிரசங்கம். ஆனால் பைபிள் சொல்லுது, எதை விதைக்கிறானோ அதைத்தான் மனுஷன் அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இயேசு எனக்காய் விதைத்தார், அதைத்தான் நாங்கள் அறுத்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ கிருபை என்பது என்னன்னா அறுக்கிறது, ஜபம் என்பது என்னன்னா அறுக்கிறது. ஒரு காலத்தில் ஜபம்னா விதைக்கிறேன் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, இல்லை அறுக்கிறது. இயேசு சிலுவையில் விதைச்சதை நீங்கள் அறுக்கிறது. எவ்வளோ நேரம் ஜபிக்கிறேன் சார்? எவ்வளவு அறுக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ நேரம் ஜபி. சிம்பிள் லாஜிக். எவ்வளோ வந்து ஒரு ஒரு தோட்டத்துக்குள்ளே பழத்தை நீ இப்போ பறிக்கணும்னு நினைக்கிறியோ டைமை வந்து நீ ஃபிக்ஸ் பண்ணிக்க. என்னைக்காச்சும் வந்து ஷாப்பிங் போகும்போது 20 நிமிஷத்துக்குள்ளே ஷாப்பிங் முடிக்கிட்டு போகிறீங்களா? ஆ, கடைக்காரன் வெளியாகாமா வெளியாகாமான்றான், கடை அடைக்கணுன்றான். அதை விட அழகானது ஜபம். ஷாப்பிங்கில் எப்படி செலக்ட் பண்ணுறீங்களோ அப்படி செலக்ட் பண்ணுறதான் ஜபம். என்ன அங்கே ஷாப்பிங்கில் நீங்கள் பே பண்ணுறீங்க, இங்கே கிறிஸ்து பே பண்ணுறாரு. அவ்வளோதான், எந்திரிச்சு அல்லையா.